Hello gamers, welcome back to TGB. நான் தான் உங்க TGB Wolf திரும்ப வந்திருக்கேன். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த White Angelic Pant பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவா இருக்கு. சோ இந்த ஃபேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு glitch eventல வந்திருக்கு. சோ இது வாங்கலாமா வேணாமா, இது ஃப்ரீயா இல்ல இத வாங்குனோம்னா நம்ம ஐடி பேன் ஆகுமா இல்ல ஃபேண்ட திரும்பி வாங்கிடுவானுங்களா அப்படிங்கற நிறைய கேள்வி இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா Drago AK and call back event tricks எல்லாமே இந்த வீடியோல பார்த்தலாம். சோ இந்த வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணிராதீங்க மக்களே, செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. அண்ட் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் போட்டுட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு and கீழே Telegram channel link இருக்கு, அதையும் பாத்தீங்கன்னா நீங்க போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. YouTube நோட்டிஃபிகேஷன் வரனால அதுல வந்துரும். சோ இது எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அப்ப இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் Drago AK போய்லாம். சோ Drago AK இது காலங்காலமாக ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை திரும்ப கொண்டு வரது பாத்தீங்கன்னா அவங்களோட வழக்கம் தான், ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு. ஸோ இந்த Drago AK தான் ஃபர்ஸ்ட் அந்த எவல்யூஷன் AK எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட, க்ளோஸ் டு மை ஹார்ட் AK அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வாங்கி ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸ் பண்ண கண்ணும் இதுதான். ஸோ இந்த AK பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஃபேடே இருந்திருக்கு. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் பின் ஃப்ரீயாக இருக்கும் ஒன்று சுற்றலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னாவே 9 டைமண்ட்ஸ் கேட்டுருக்கானுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸ் பின்னே பண்ணலான்ட்டு சுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக இந்த இதுதான் இப்படி கையை பாபா சிம்பிள் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதுக்கு இது ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு லக்கில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். பட் நம்மளுக்கு கிடைச்சது என்னமோ மேஜிக் ஃப்ராக்மெண்ட் தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதில் சுற்ற போகிறதில்ல, ஏன்னா அந்த கன் இருக்குது. ஸோ நம்மள்ட்ட இருக்கிறதும் 70 டைமண்ட் தான், அதையும் சுற்றி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த கன்னை பற்றி சொல்லணும்னா ஒரு பங்கமான கன் கைஸ். டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் பெண்டிங், அதாவது லெவல் 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாலெல்லாம் இருக்கும்ல, வாலெல்லாம் அடித்து ஈஸியாக உடச்சிடும். அண்ட் லெவல் 7 இந்த ஒரு பங்கமான ஒரு அமௌண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த கன் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட். கண்டிப்பாக இந்த கன் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எவல்யூஷன் கன் இதான்னு சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாச்சும் கன் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ நீங்கள் சொல்லியே ஆகணும், அதை பார்க்குறேன் ஓகேவா. யார் என்னென்ன கன்னை சொல்ல போகிறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த அமௌண்ட் தான். ஸோ இந்த அமௌண்ட்டுக்காக தான் கைஸ் அந்த அப்படியே பின்னாடி பிளாக் ஸ்க்ரீனாக மாறுதில்ல, ஃபஸ்ட்டு வந்தப்போ இதில் தான் நான் விழுந்தேன். இதில் தான் உளுந்து இந்த கன்னை வாங்கி மேக்ஸ் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் விட்டேன். சரி ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபீஸ் கொடுப்பாங்க. அந்த 50 ரூபீஸ் வச்சு நீங்கள் சின்ன கேம்ஸ் எல்லாம் லைக் லூடோ, கிரிக்கெட்டு, செஸ்ஸு, அப்புறம் கேரம் போர்டு, உங்களுக்கு என்ன தோணுதோ அதில் இருக்க கேம் எல்லாம் ஆடி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த 50 ரூபீஸ் நீங்கள் 500, 1000, 2000 ஈஸியாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் பேங்க் அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணி நீங்கள் ஏதாச்சும் வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ நான் அதை டாப் அப் தான் பண்ணுவேன்னா உங்களுக்கு அதிலே டாப் அப் ஆப்ஷன் கூட இருக்குது, வேணா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி டாப் அப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி டெய்லி கிவ்அவேஸ் நடத்துவாங்க. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 100% லெஜிட்டான ட்ரஸ்டடான ஆப். இதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு சொன்னாவே ஷாக் ஆவீங்க, தோனி தான் இதுக்கு பிராண்ட் அம்பாசிடர். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கால் பேக் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக அந்த லிங்க் மூலிமா பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கால் பேக் தான் ஆச்சு. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கால் பேக் தான் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆகாது அப்படின்ட்டு என்னோட ஒரு நூப் ஐடி ஒன்று இருந்துச்சு, சும்மா கெஸ்ட் ஐடி இருந்துச்சு. ஸோ அதில் போய்ட்டு என்னோட கோடு என்ட்ரு பண்ணேன். அது ஆக்சுவலாக லெவல் 3ல தான் வச்சுருந்தேன், அதை வேறு 2 லெவல் ஏற்றி லெவல் 5 பண்ணால் தான் கோடு போட முடியும் அப்படின்ட்டானுங்க. ஸோ அதையும் போட்டு சரி ஓகே இந்த பிசியில் சும்மா நம்ம விளாடுவோம்ல, அப்பப்போ அதுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணேன். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு ஆடு கொடுத்துட்டு நானும் ஆக்சுவலாக நம்ம யூஐடி தான் அதோட கோடே இருக்கேன். ஸோ இதில் பார்த்து நான் இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 7 பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காங்கிறேன், எனக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நூப் ஐடியில் ஒரு 3 பாக்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் ஐடியில் ஒரு 4 பாக்ஸ். ஸோ அந்த 12 பாக்ஸ் வாங்காமல் விட மாட்டேன். இன்னும் 4 பேர் தான். அட்லீஸ்ட் நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு வெறித்தனமான ட்ரிக் போடுறேன். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா கடைசி டேட்டும் கூட நினைக்கிறேன், நாளானிக்கு காலையில் 4 மணி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நூப் ஐடியில் இருக்க இந்த இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த டைமண்ட்ஸ் பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. 20,000 டைமண்ட்ஸ் கைஸ். ஸோ 20,000 டைமண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு நம்ம டாப் அப்பே பண்ண தேவையில்ல. புரியுது ஏன்டா டே அது இருந்துச்சுன்னா நான் ஒரு வருஷத்துக்கே பண்ண மாட்டேன், நீ என்ன ஒரு மாதம்ட்டு இருக்கேன்னு சொல்கிறது புரியுது. பட் கொஞ்சம் ஒரு இதுதான், ஒரு ஆசை தான். சரி ஓகே இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளைம் பண்ணிடலாம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் இது பண்ணதுக்கப்புறம் 3 இது வச்சு ஆக்சுவலாக ஒன்று ஐடி போட்டு இது பண்ணால் அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்காகவே 2 இது ஆகிடுச்சு. அந்த லிங்க்கில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகுது. ஸோ நிறைய பேர் இந்த தடவை யூஸ் பண்ணுறங்காட்டி ரொம்பவே ஸ்லோவாக தான் ஆகுது. நம்ம கூடிய விரைவில் அதை சீக்கிரமாக இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு கிளைம் பண்ண பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில கைஸ். ஸோ இருங்க நம்ம போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நம்மளுக்கு இப்போ ஒரு 3 டப்பா இருக்கிறது. ஸோ 3 டப்பாவில் ஃபஸ்ட்டு டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்கல. ஸோ செகண்ட் டப்பா ஒன்றும் கிடைக்கல. ஸோ தேர்ட் டப்பா கமான். ஸோ தேர்ட் டப்பாலையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதுவுமே கிடைக்கல. ஸோ எனக்கு 7 டப்பாலையுமே எதுவுமே கிடைக்கல. அதில் ஒரு 4 கட் பண்ணிட்டேன். 7 டப்பாலையுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. சரி இந்த ஒயிட் ஏஞ்சலிக் பேண்ட்டுக்காச்சும் வருவோம். ஸோ இதையாச்சும் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பாருங்கள் பங்கமாக இருக்குது. அண்ட் நார்மலாக இருக்குது ஏஞ்சலிக் பேண்ட் மாதிரி இல்லாமல் அதாவது மேல் ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம் அது. பட் இதில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு தனி ஃபீமேலுக்கு தனி, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கயிறு தொங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து மேல் ஃபேண்ட்டு, அந்த கயிறே வந்து இடுப்பு சுற்றி இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஃபீமேல் ஃபேண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று நைட்லேருந்தே வந்து இந்த ஒரு பக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அந்த ஒரு என்ஹான்ஸ் 2 அப்படின்னு வழக்கம் போல தான் கைஸ் நான் உங்களுக்கு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியும் காமிக்கிறேன் அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஆக்சுவலாக நம்ம சர்வருக்கு வரக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான், இப்போ ரீசெண்ட் டேஸில் வரலாம் அப்படின்ட்டு இருந்த ஒரு ஈவெண்ட் தான். பட் இப்போ நம்மளோட சித்து விளையாட்டுகள்னால பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போதைக்கு வந்து டெம்பரரியாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீக் அது வர வேண்டிய ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட ஃப்ரீ பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபயர் பாஸு, ஃப்ரீ ஃபயர் எலைட் பாஸு. ஸோ அது உள்ளே போயிட்டு அந்த இதை அமுத்திட்டா அப்புறம் உங்களுக்கு அந்த மேலே ஒரு போகிற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை அமுத்திட்டிங்கன்னா இப்படி உங்களுக்கு வெப்சைட்டில் போயிடும். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அந்த இதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஃபயர் பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, எங்கே இருக்குது அந்த ஃபயர் பாஸ்? இங்கே 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 காணுமே இங்கே தான் இருக்குது ஃபயர் பாஸ்ன்னு இருக்கா. ஸோ அதை வந்து அப்படியே இது பண்ணிட்டு என்ஹான்ஸ் 2 அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இப்படி டைப் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, வந்தும் காமிச்சானுங்க அவனுங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்குன்னா டெம்பரரியாக இந்த ஈவெண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ அமைதியாக வெளியே போயிரு அப்படின்ட்டானுங்க. அப்படியா அப்படின்ட்டு நிறைய இதில் பார்த்திங்கன்னா அந்த ஐஎன்டிக்கு பதிலாக பார்த்திங்கன்னா யூஎஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ இவனுக்கு ஏதாச்சும் யூஎஸ் ஐடியை வச்சு ஏதாச்சும் கோல்மால் பண்ணியிருப்பானுங்களோ, இல்லை நம்ம ஐடியா அந்த யூஎஸ்ன்னு போட்டால் ஒர்க் ஆகும்ட்டு சரி ஓகே அதையும் ட்ரை பண்ணுவோம், ஏன் அதை விடுவானே அப்படின்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணி மறுபடியும் ஒரு பேஸ்ட்டை போட்டு அப்படியே சொயின்னு எழுத்துட்டு இருந்தேன். அந்த ஐஎன்டிங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு யூஎஸ்ன்னு போட்டு ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்க்கலான்ட்டு நானும் எங்கப்பா அது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ன்னு போட்டேன். ஸோ இதில் யூஎஸ்ன்னு போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வரல, அது இதுலையாச்சும் டெம்பரரி க்ளோஸ்னு வந்துச்சு, இதெல்லாம் ஏதோ நெட்வொர்க் ஏதாவது லொஸ்க்குன்னு வர ஆரம்பிச்சிச்சு, சரின்ட்டு அதை விட்டுட்டேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு, அதாவது அந்த ஒயிட் மேல் ஃபேண்ட்டு ஃபீமேல் ஃபேண்ட், அண்ட் இன்னொரு நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு காஸ்ட்யூம், அந்த ரெண்டு காஸ்ட்யூம் நம்ம சர்வரில் இது வரைக்கும் நான் கூட பார்த்ததே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் ப்ளூ கலர் ஒன்று ரெட் கலர் காஸ்டியூம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு எவல்யூஷன் காஸ்டியூமா என்னன்னே தெரில. ஸோ வெறித்தனமாக இருக்குது, பட் அது வந்து ஒரு வெறித்தனமாக இருக்குது. அண்ட் அந்த மேல் ஃபேண்ட்டும் சரி ஃபீமேல் ஃபேண்ட்டும் சரி ரெண்டுமே சூப்பராக இருக்குது, கன்ஃபார்ம் நான் வாங்குவேன் வந்துச்சுன்னா. பட் இது வந்து இப்போதைக்கு தள்ளி போயிருக்கிறதுக்கான ரீசன் இந்த ஒன்று தான். பட் கூடிய விரைவில் எப்படி நம்மளுக்கு அந்த M1887 ரேட்டப் ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பக்கில் வந்து மறுபடியும் அதை வந்து திருப்பி விட்டாங்க. பட் அந்த பக்கில் வந்து சுற்றுனவங்க எல்லாத்திட்டையுமே பார்த்திங்கன்னா அந்த கண்ணை திரும்பி வாங்கிட்டு குர்ரா கண்ணை அப்படின்னு திரும்பி வாங்கிட்டு அவங்களுக்கு அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கும் சப்போஸ் நீங்கள் சுற்றி இருந்தீங்கன்னா ஆகும். ஸோ இந்த ஈவெண்ட் நம்ம சோல் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போயிட்டே இருக்க முடியும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் TGB Wolf என்கிற நான். பை பை எவ்ரிவன், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல் கைஸ்.